அதிகார நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் காணொளியை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஹலெலூயா. நாம் இந்த நாளில் பெற்றோர்களாகிய நாம் குழந்தையை வளர்க்கிற விதம் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு ஒழுங்கும் ஒரு டிசிப்ளினாய் குழந்தையை வளர்க்கிறோம். வேதத்தில் ஒரு குழந்தையை பார்க்கிறோம், நமக்காகவே பிறந்து நமக்காகவே வாழ்ந்த ஒரு நபரை. ரோமருக்கு எழுதிய நிருபம் 5 அதனுடைய 19 வசனத்தை இப்படியாய் சொல்கிறது. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரே ஒரு மனுஷன், அந்த ஆதாம்னால, அந்த கீழ்ப்படியாமையினால என்ன ஆயிற்றுன்னா அநேகர்கள் பாவிகளாய் மாறினார்கள். ஆனால் அந்த ஒருவர், அந்த ஒரே ஒருவர், அந்த இயேசு கிறிஸ்துவினால் இந்த இடத்தில் பார்த்தோம் என்னால் அவருடைய கீழ்ப்படிந்ததினாலே நாம் இன்று நீதிமான்களாகப்பட்டு இருக்கிறோம். ஆதாம் என்ற மனுஷன் கீழ்ப்படியாததினால் அநேகர் பாவத்துக்குள்ளானார்கள். அந்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதனால் நீங்களும் நானும் தைரியமாய் சொல்ல முடியும், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மரணப்பரிந்தியம், அதாவது சிலுவை மரணப்பரிந்தியம் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினார். முதலாவது இயேசுவானவர் அந்த தாழ்மை குணத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீதிமானை நம்மளை ஆக்கி அவர் தாழ்மை உள்ள குணத்தை நமக்கு மரணப்பரியந்தம், அதாவது சிலுவை மரணப்பரிந்தியம் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினார். அந்த தாழ்மை தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு நாம் தாழ்மை உள்ளவர்களாய் நிற்க வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நாம் அவருக்குள் நீதிமானாக்கும்படி பாவமறியாத அவர் பாவமானார். நீதி எப்படி வெளிப்படும்? அன்பின் மித்தம் வெளிப்படும். அது சந்தோஷத்தை கொண்டு வரும். அவருக்குள் நம் நீதியாகும்படி பாவமறியாத அவர் நமக்காக பாவமானார். பாருங்க, அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நாம் நீதியாகும்படி அவர் பாவத்துக்குள்ளானார். நீதி எப்படி வெளிப்படும்? அன்பின் மித்தம் வெளிப்படும். அது என்ன கொண்டு வரும்? சந்தோஷத்தை கொண்டு வரும். அதே போல் ரோமர் 5 அதனுடைய 1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சமாதானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் விசுவாசத்தினால் நீதியின் கிரியை என்னவென்றால் சமாதானம். அதனுடைய பலன் என்னன்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அமெரிக்கையும் சுகமும் ஆகும். அந்த விசுவாசமாகப்பட்டது நம்மை நீதியாக்கி அது கிரியைகளோடு கூட சமாதானத்தை உண்டுபடுத்தி அந்த சமாதானமாகப்பட்டது அதனுடைய பலன் என்னவென்றால் இன்று நாம் அமெரிக்கையும் சுகமாய் இருக்கிறோம். ஹாலேலூயா. சுகத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஏசையா 32 அதனுடைய 17 இப்படிதான் சொல்லுகிறது. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். ஆனால் உலகத்தில் உபத்திரவம் உண்டு, அநேக உபத்திரங்கள் உண்டு. சமாதானம் கொடுக்கிற நம் தேவன் அவர் சொல்லவில்லை உலகத்தில் நாம் சுகமாயிருப்போம் என்று. இங்கு உபத்திரவம் உண்டு. அதே 2 வாசிக்கும் போது 5 ரோமர், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிராக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த இடத்தில் பார்க்கோம் என்றால் இயேசுவின் மூலம் விசுவாசத்தினால் கிருபையில் பிரவேசிக்கும்படி நமக்கு ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அநேக முறை குற்றம்
குற்றத்தை அநேகர் நமக்கு நம்மளை குற்றப்படுத்தியிருக்கலாம், நிந்தையில் நாம் உண்டாயிருக்கலாம். ஆனால் பாருங்க, அந்த கிருபையினால், அந்த கிருபையினால் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த குற்றம் சொல்லும் போது நாம் பேசாதபடி அமைதியாக இருக்கும் போது அவர் அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் என்ன சொல்கிறது என்றால், நமக்கு தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுத்து தேவனிடத்தில் கிட்ட சேருகிற ஒரு சிலாக்கியத்தை உடையவராய் நாம் மாற்றப்படுகிறோம். அந்த கிருபையின் மித்தம் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். குற்றம் சொல்லட்ட, நம்மீது நிந்தை கொள்ளட்ட, என்ன வேண்டுமானாலும் பேசட்ட, ஆனால் அந்த சமயத்தில் நான் எப்படியாக இருக்க வேண்டும்? அவர் கற்றுக் கொடுக்கிறது, நாம் அந்த விசுவாசமாகப்பட்டது, நமக்கு அவர் மேல் ஒரு விசுவாசத்தை வைத்து நாம் நமக்கு அந்த தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுத்து தேவனிடத்தில் கிட்ட சேரும் சிலாக்கியத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். அவர் சொல்கிறார், யுத்தம் என்னுடையது என்று. நாம் யுத்தம் செய்கிறவர்களாக நிற்கக்கூடாது, நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நிற்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படிதான் எபேசியர் 3:12 சொல்கிறது, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஹாலேலூயா. அப்பொழுது நம்மேல் அந்த விசுவாசம் இருக்கும்போது நம்மேல் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலை, நாம் அமைதியாக இருக்கும்போது எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், அந்த நேரத்தில் நாம் அமைதியாக இருக்கும் போது அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து, அந்த தேவாதி தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையாய் கிருபையாய் கிருபையை கொடுத்து நம்மை தேற்றி வசனத்தினால் ஸ்திரப்படுத்துகிறார். அவர் வசனத்தினால் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார். இந்த வசனங்கள் நமக்கு ஜீவன் உள்ளதாய், அது நம்மை உட்கொள்ளும் போது அது நம்மை ஸ்திரப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்படிதான் அவர் அன்பு செலுத்துகிறவராய் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்து தேற்றுகிறவராய், திட நம்பிக்கை கொடுக்கிறவராய், தைரியத்தை ஊட்டுகிறவராய் நம் அருகில் நிற்கிறவராய் இருக்கிறார். ஹாலேலூயா. கிருபையால் மூடப்பட்ட நாம், அதாவது 3 எப்படியாய் சொல்லுகிறது, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. இந்த இடத்தில் வேதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உபத்திரங்கள் வரும்போது பொறுமையாய் இருக்க வேண்டும், நீடிய பொறுமையாய் நாம் நிற்க வேண்டும். கிருபையால் மூடப்பட்ட நாம் உபத்திரம் வரும்போது நீடிய பொறுமை உள்ளவர்களாகிய தைரியமும் திட நம்பிக்கையோடு சோதனை காலத்தில் சகிக்கிற மனுஷனாய் மாற வேண்டும். ஹாலேலூயா. என்னால் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை நாம் சகிக்கிற மனுஷனாய் மாற வேண்டும். உத்தமன் என்று நம்மேல் அன்பு கூர்ந்து, அப்பதான் அவர் உத்தமன் என்று நம்மேல் அன்பு கூர்ந்து வாக்கு தத்தம் பண்ணி ஜீவ கிரீடத்தை நமக்கு அளிக்கிறார். நாம் பொறுமையாய், நாம் மிகவும் பொறுமையாய் நிற்கும் போது, நாம் கீழ்ப்படியும் போது, நாம் திட நம்பிக்கையாய் நிற்கும் போது, நம் விசுவாசத்தில் நிற்கும் போது அவர் என்ன செய்கிறார் என்றால், நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து அவர் ஜீவ கிரீடத்தை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா. ஏனென்றால் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிறார். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நான் பலனற்று போகும்போது அவருடைய பலன் நமக்கு பூரணமாய் விளங்கும் என்று அவர் சொல்லுகிறார். அந்த ராஜாதி ராஜன் சொல்லுகிறார், அவருடைய வல்லமையை ஊற்றி நிந்தையிலும் நெருக்கத்திலும் துன்பத்திலும் பலன் உண்டாக அவர் நமக்கு பலனை கொடுக்கிறார். இப்படிதான் 2 Corinthians 9:10 இப்படி சொல்லுகிறது, நெருக்கத்திலும் துன்பத்திலும் நிந்தையிலும் அவர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா. அதே ரோமருக்கு எழுதிய நிருபம் 5:4 சொல்லுகிறது, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரம் வரும்போது, உபத்திரவத்தில் உன் ஆத்மா கலங்காது இருப்பதாக. உன்னுடைய ஆத்மா உபத்திரமாய் இருக்கும்போது, அதாவது அந்த நேரத்தில் ஆத்மா கலங்காதபடி தேவனை நோக்கி காத்திரு. தேவனை நோக்கி நாம் காத்திருக்கும் போது அவர் சமூகத்தில் துதிகளை செலுத்தும் போது அவர் நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா. அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் இல்லை தேவ பிள்ளையே. அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார்.
உபத்திரவத்திலையும் நம்முடைய ஆத்மா கலங்காது இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் சொல்லுகிறார், அவர் வாக்கு தத்தங்களை கொடுத்து நமக்கு ஜீவ கிரீடத்தை அளித்திருக்கிறார் என்று. ஹாலேலூயா, ஆமேன். அதே 5:5 இப்படியா சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபத்தில், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்க தேவ பிள்ளைகளே, அந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அதனாலதான் வேதம் சொல்கிறது, உபத்திரவத்தில் கலங்காது இருங்கள், உபத்திரவத்தில் திட நம்பிக்கையாய் இருங்கள், உபத்திரவத்தில் நம்பிக்கையாய் இருங்கள் என்று. ஹாலிலூயா, அந்த தேவ அன்பு வெட்கப்படுத்தாது தேவ பிள்ளையே, அந்த அன்பு ஒருபோதும் வெட்கப்படுத்தாது நம்மளை. அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தை, சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, ஒரு மகன் தன் சித்தத்தை அங்கு செய்யும்படி இந்த உலகத்தில் பிறந்து, ஒரு மனுஷனாய் பிறந்து கீழ்ப்படிந்து தாழ்மையுடன் இருந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், உபத்திரவத்தில் நீ பொறுமையாயிரு. ஏனென்றால் வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அடிமைத்தனத்தில் இருந்து நம்மை மீட்டு பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்கின தேவன் நம்மளை இன்று நீதிமானாக மாற்றியிருக்கிறார். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒன்று என்னவென்றால், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், வேதத்தின்படி நாம் நிற்க வேண்டும். இதுதான் தேவ பிள்ளையே அவர் கற்றுக் கொடுக்கிறது. ஹாலேலூயா. பாவத்திலும் சேற்றிலும் கிடந்த நம்மளை கரம் பிடித்து நம்மளை உயர்த்தின தேவன் அவர் கற்றுக் கொடுக்கிறது ஒன்றே ஒன்று, கீழ்ப்படிதல். நாம் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாய், தாழ்மை உள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களாய், வேதத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதே ரோமர் எழுதிய 5:6 அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். ஏனென்றால் கடைசி காலத்தில் இச்சையின்படி நடக்கிற பரியாசக்கார தோன்றுவார்கள். அந்த இடத்தில் நாம் நிற்காதபடி பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கேலியும் கிண்டலும் செய்யாதவர்களாய் நாம் மற்றவர்களை காணும் போது அவர்களை தேற்றுதலான வார்த்தையை, தேவ வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்து தேவ வார்த்தையின்படி அவர்களை நடத்துகிறவர்களாய் நாம் நிற்க வேண்டும். ஹாலேலூயா. அவர் அப்படித்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார் தேவ பிள்ளையே. தாழ்மை உள்ளவர்களாய் நாம் நிற்க வேண்டும். அப்படியாப்பட்ட தேவனை தான் இங்கு நாம் காண்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தது மனுஷனாய் பிறந்தார். ஏனென்றால் அந்த மனுஷ ரூபத்திலிருந்து தான் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்கிற அநேக விஷயங்கள் உண்டு, நல்ல விஷயங்கள் உண்டு. அவர் ஒருபோதும் நம்மளை வேற வழியில் நடத்துகிற தேவன் அல்ல, அவர் உண்மையும் உத்தமமான வழியில் நடத்துகிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். ஹாலேலூயா. அதே 7:7 இப்படியா சொல்லுகிறது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஒரு நல்லவனுக்காக ஒரு இந்த மனுஷன் மரிக்குவான், ஆனால் நீதிமானுக்காக ஒருவனும் மரிக்கிறதில்லை. நாம் நீதிமான்களை ஆக்கும்படி அவர் சிலுவையில் மரித்தார், அவர் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். அடிகள் பட்டார், முன்முடி சூட்டப்பட்டது. ஏன்? நமக்காக, நாம் நீதி உள்ளவர்களாய் நிற்க, நீதிமான்களாய் நிற்க, பரிசுத்த கூட்ட ஜனமாய் நிற்க அவர் நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார் தேவ பிள்ளையே. என்று காண்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் திட நம்பிக்கையாய் தைரியத்தோடு அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாய், அவருடைய வேத வசனத்தில் வசனத்தை உட்கொள்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஹாலேலூயா.